Hi friends, India vs South Africa third test match October 19th lirundhu start aagapodu. Already rendu test match pathina India super dominate pannirundanga. Indha test match India dominate panni 3-0 abdin win panni South Africa ku white wash kudupaangala abdin namma paakanum. இது எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா நம்ம தலையோட ஊர்ல இருந்து வரப்போகுது, அதாவது ராஞ்சி கிரவுண்ட்ல இருந்து வரப்போகுது. வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா தலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பியரன்ஸே கொடுக்கல, பட் இந்த டெஸ்ட் மேட்ச்க்குள்ள கண்டிப்பாக வருவார். அவர் ஒரு டே எனக்காக விசிட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலையை பார்க்க போகிறோம். டெஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பாக அவர் கிரவுண்டுக்கு வருவார். ராஞ்சி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பிச்சாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட சூப்பரான ஒரு டபுள் செஞ்சுரி, சூப்பராக விளாண்டாருன்னு சொல்லலாம். ஃபோர்ஸு சிக்ஸஸ்ஸு அப்படி கம்ப்ளீட் டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. விராட் கோலி இன்னிங்ஸ் விளாடும் போதே, அவர் இன்னிங்ஸ் முடியும் போதே அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் சூப்பராக ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார். விராட் கோலி அடித்த டபுள் செஞ்சுரினால மயங்க் அகர்வாலோட செஞ்சுரி எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்தியா சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடி மொத்தமாக 6 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அவரோட செலெக்ஷன் ஃபஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலரோட ஏன் இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, அதுவும் இந்தியன் பிச்சஸில். பட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டாரு. அவர் ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியா ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். சவுத் ஆஃப்ரிக்கா அவுட் ஆஃப் த கேம் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டாவது நாள்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் டி நெல்கர் அண்ட் டி காக் ரெண்டு பேரும் தான் ஒரு ஓரளவு ஒரு ஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ டி நெல்கர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார். அதே மாதிரி தான் டீக்காக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இன்னிங்ஸில் மட்டும்தான், அந்த ஒன் டே மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவை கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா பெரிய லெவலில் எந்த பர்ஃபார்மன்ஸுமே இல்லை. ராஞ்சி பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும் நடந்திருக்கு ராஞ்சியில். இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 2017 நடந்த சீரீஸு, ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 451 ரன்ஸ் அடித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்மித்தோட சூப்பரான ஒரு டபுள் செஞ்சுரி, அவர் நாட் அவுட்டில் தான் நின்னார். அதுக்கப்புறமா பேட் பண்ண இந்தியா பார்த்தீங்கன்னா சரியான ரிப்ளை கொடுத்தாங்க. ஒரு 600 ரன்ஸ் அடித்தாங்க, 603 for 9 டிக்ளேர் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புஜாரா சூப்பரான ஒரு டபுள் செஞ்சுரி அடித்தார். இதில் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 525 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தார், அது பெரிய ரெக்கார்டாக செட் பண்ணார். அதிக பால்ஸ் ஃபேஸ் பண்ண பிளேயர் அப்படின்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா விருத்மன் சகாவும் சூப்பரான ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், அதனால 100 ஓவர் பேட் பண்ணி வெறும் 200 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பீட்டர் ஹான்ஸ்கம் சூப்பராக விளையாடிருந்தார், ஒரு 200 பால்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணி ஒரு 70 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ ஒரு வாரி டீமை காப்பாற்றி விட்டார், மேட்ச் ட்ராவாச்சு. இதுக்கப்புறமா இந்தியா அந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ராஞ்சி பிச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் கிராஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் பண்ணும், டே 2 இல்லை டே 3 வந்து கண்டிப்பாக ஸ்பின் தான் சப்போர்ட் பண்ணும். இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், விராட் கோலி மூணு பேருமே செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கிறாங்க. அது போக புஜாரா 81 அடிச்சிருக்காரு. ரஹானேக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, அவர் இறங்கும் போதெல்லாம் ரன்ஸ் குயிக்காக அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் வருது. இன்னும் நம்ம டீமில் டெஸ்ட் ஆகாத பிளேயர்ஸ் அப்படின்னா ரஹானே அண்ட் விருத்மன் சகாவை தான் சொல்ல முடியும். ஏன்னா டாப் 4 நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. மேபி டாப் 4ல ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நம்ம பேட்டிங் ஆர்டரை டெஸ்ட் ஆகும். மிடில் ஆர்டர் விருத்மன் சகா, அதுக்கப்புறமா ரஹானே, அஸ்வின், ஜடேஜா இவங்கெல்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு தெரியல. ஜடேஜா நல்லா ஃபார்மில் தான் இருக்கார், ஒரு 90s அடித்தார். பட் இருந்தால் கூட அவர் அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிற ப்ரெஷர் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ ப்ரெஷரில் எப்படி விளாட்றாங்கன்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய இதில் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸ், நம்ம ஸ்பின் ட்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வின் அண்ட் ஜடேஜா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட்டில் ஸ்பின்னையே டாமினேட் பண்ணுற அளவுக்கு போட்டாங்க. மோமு ஷமியாக இருக்கட்டும், உமேஷ் யாதவாக இருக்கட்டும், மோமு ஷமி அதுவும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் டே 5லேயே 5 விக்கெட்ஸ்லாம் அவர் எடுத்தார். இஷாந்த் சர்மா ஒரு பக்கம் சூப்பராக கண்டெயின் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் கொடுக்குற ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் அண்ட் மொஹமது ஷமி ஸ்பின்னர்ஸ்க்கெலாம் விக்கெட் விழுது அப்படின்னே சொல்லலாம். அவர் விக்கெட் எடுக்காட்டால் கூட அவரோட கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் டீமில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை ஸ்பின்னுக்கு ரொம்ப அசிஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா மேபி இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வரலாம். பட் அது ஒரு பெரிய டவுட்டு தான். விருத்மன் சகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீப்பிங்கில் செமையாக இருக்கிறாரு. போன டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம், பறந்து பறந்துலாம் பிடிச்சாரு கேச்சஸை. அவர் ஒரு நல்ல பவுலிங் பிளான் வேறு செட் பண்ணி கொடுத்தாரு. லெக் சைடில் பாலை போட்டு ஃப்ளிக்கில் போகும்போது கேச்சஸ் பிடிச்சார். அவர் பிடிச்ச கேச்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். லெக் சைடில் ஒரு கேட்ச், ஆஃப் சைடில் ஒரு கேட்ச்,
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பின்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் விழுந்துலாம் பிடிச்சாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் அவரை ரிஷப் பண்ட்டுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்பவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து ரிஷப் பண்ட்டோட பிளேஸே க்வெஷ்சன் மார்க்கில் தான் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தால் கூட அவரோட பேட்டிங் ஸ்கில்லும் நல்ல ஒரு டேலண்டான ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் அவருக்கு இது வரைக்கும் போதுமான அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதை கொடுக்காது சவுத் ஆஃப்ரிக்கா தான். பட் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஃபார்மில் இருக்கார் விருத்துமன் சகா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் டீமுக்குள்ளே வருவாராங்கிறது ஒரு பெரிய க்வெஷ்சன் மார்க்காக தான் இருக்குது. பட் இருந்தால் கூட குல்தீப் யாதவ் டீமுக்குள்ளே வந்தால் சவுத் ஆஃப்ரிக்காவை இன்னும் டாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். பட் யாருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் பெரிய க்வெஷ்சன் மார்க்காக இருக்குது இப்போவும். மேபி இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக குல்தீப் யாதவை கொண்டு வரலாம், ஆனால் ஸ்பின் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான். கண்டிப்பாக விராட் கோலி கிராஸ் பார்த்தார் அப்படின்னா மூணு ஃபாஸ்ட் பவுலரோட தான் இறங்குவார் குல்தீப் யாதவோட இடம், டவுட்டு தான். சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிமேல் அடிங்கிற மாதிரி மார்க்ரம் அவுட் ஆஃப் த டெஸ்ட்டு. ஆனால் அவர் பெருசாக ஒன்றும் பண்ணலை. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பேர் வாங்கினார். பேர் அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸும் ஜீரோவில் அவுட் ஆனால் தான் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ரெண்டு இன்னிங்ஸுமே ஜீரோ. ஆனால் ரெண்டாவது இன்னிங்ஸை பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு எல்பிடபிள்யூ டிஷன், அவர் கண்டிப்பாக வந்து ரிவ்யூ போயிருக்கலாம், அவர் மிஸ்ஸிங்கில் தான் போச்சு. பட் ஏதால் நின்றுத டீனெல்கர் அவர் கண்டுக்காம விட்டுட்டாரு. ஸோ அதனால் அவர் டிஷனே எடுக்க முடியாமல் போச்சு. டீனெல்கர், ஃபேஃப், அவர பவுமா, டீகாக் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர்ஸ். இவங்க விளாண்டா மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்காவால் இந்த மூணா டெஸ்ட்டில் கண்டிப்பாக டாமினேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷவ் மகராஜும் உள்ள டீமுக்குள்ளே இல்லை. ஸோ அவரும் ஒரு பெரிய இன்ஜுரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விரன் ஃபெலாண்டர் எதிர்பார்த்த அளவு பர்ஃபாமன்ஸ் இல்லை. அவர் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் தான், பட் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ரபாடா போன மேட்ச் நல்லா போட்டார். அப்புறம் டீப் பிரெயின்லாம் ரொம்ப சுமாராக விளையாடிட்டு இருக்காரு. அவரை ஒன் டவுன் இறக்குறது பெரிய தப்பான டிசிஷன் மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்கு. இந்த மேட்ச் லுங்கி நிக்கிட்டி விளையாடுவாரான்னு தெரியல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்ணக்கூடிய டைம்னால் இது கிடையாது. பிகாஸ் இந்தியா நாலு மேட்ச் விளையாடி நாலு மேட்சுமே வின் பண்ணிட்டாங்க. 200 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இந்த மேட்ச்லேயும் ஃபுல் டாமினன்ஸை கொடுத்தாகணும். அப்போ தான் இன்னொரு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும், 240 உட்காரலாம். அதுக்கடுத்து பங்களாதேஷ் கூட வேறு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் டீம் அன்சேஞ்சபிளாக போய் இந்த மேட்சையும் ஃபுல் வின் பண்ணி 3-0 அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா ஒயிட் வாஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி நடந்தால் நம்ம தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கலாம் இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்கும்போது மொதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. மூணாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஜோகன்ஸ்பர்கில் இந்தியா சூப்பராக கம்பேக் பண்ணி வின் பண்ணாங்க. அந்த அளவுக்கு உள்ள கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்களா அப்படின்னா பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். இந்த டெஸ்ட் மேட்ச்சில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி அப்டேட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.